தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாவே நிலானி, நடிகை நிலானி பற்றி பேசாத வாயே கிடையாது. பத்திரிகைகளாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், ஏன் பெரிய பெரிய சேனல் கூட தொடர்ச்சியாக நிலானி பற்றிய செய்தியே போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இதில் ஒரு பெண் என்று யாருமே பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்ற பேச்சுக்கு இங்கே இடமே யாரும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே அந்த பெண்ணிடம் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களது எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்ற எண்ணம் யாருக்கும் இருக்கிறதா எனக்கு தெரியல. மன்னிக்கணும் மீடியா நண்பர்கள், வந்து ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லி நீங்க கோச்சுக்க வேண்டாம். உண்மை அப்படித்தான் தெரியுது வெளியிலிருந்து பாக்குறதுக்கு. எப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்போடு, ஒரு பெண் அழுகையோடு, தொடர்ச்சியாக அழுது கொண்டே இருந்த ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக திரும்ப திரும்ப பேட்டி 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 என்ற பெயரில் அவர் மேல வந்து பேட்டி எடுத்தீங்க, ரைட்? பேட்டி எடுத்துட்டு கடைசியாக இரண்டு நாட்களுக்கு முன்பதாக தற்கொலைக்கு வரைக்கும் அவங்க வந்து போறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு ஊடகங்கள். நான் ஊடகம்னு சொல்றேன்னு மறுபடியும் நீங்க மேல கோவப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஆனால் உண்மை அதுதான். ஊடகம் கொடுத்த அதிகப்படியான பிரஷர், சோசியல் மீடியா என்ற பெயர்ல கண்ணுக்கே தெரியாதவங்க, பார்க்காதவங்க, அவங்கள பத்தி எந்த கருத்தும் தெரியாதவங்க, அவங்க யாரு, அவங்க பத்தி அவங்கள பத்திய எந்த இதுவும் அறிமுகம் கூட இல்லாதவங்க எல்லாம் மிக மிக மோசமாக, ஆபாசமாக ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் கொச்சைப்படுத்தியதன் விளைவாக அந்த பெண் தற்கொலைக்கு முயன்றாங்க. தற்கொலை செய்யறதுக்காக முயற்சி எடுத்தால் கூட அதுல கூட விமர்சனம் செய்யறாங்க. பூச்சி மருந்துனா எந்த மருந்து குடிச்சிட்டு நீ சாகணும், நீ ஏன் இந்த மருந்து நீ எடுத்துக்கிட்ட, அப்படின்னா நீ மேல இருந்து நீ குதிச்சிருக்கணும், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு சகிக்க முடியலங்க. ராத்திரி எனக்கெல்லாம் சத்தியமா எனக்கு தூக்கம் வரல, ஆனா நீங்க எல்லாம் எப்படி தூங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு ஒரு மோசமாக நீங்க விமர்சனம் பண்ணுவீங்களா? ஒரு பெண்ணு நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? உங்க வீட்டுல இருக்கிற ஒரு சகோதரி, உங்க தாய், உங்களுடைய மகள் இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளானா? இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் தான் நீங்க வந்து சோசியல் மீடியால பரப்புவீங்களா? என்னங்க கருத்து சுதந்திரமா இது? யாரு வேணா எதை வேணா சொல்லிடலாமா? இன்னைக்கு அந்த பெண் சாகணும்னு நீங்க விரும்புறீங்களா? செத்து இருக்கணுமா? அந்த பெண் செத்து இருந்தா விட்டுருவீங்களா? தற்கொலைக்கு முயன்றா கூட அதை கூட நீங்க வந்து கொச்சைப்படுத்துறீங்க. இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் நான் வந்து இதை சொல்லவே கூடாது அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். என்ன போட்டிருக்காங்க? தற்கொலைக்கு முயன்றதாக வழக்கு, நடிகை நிலானி தப்பி ஓட்டம்னு நீங்க போட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த செய்தி போடும் போது உங்களுக்கு தெரியுமா அவங்க தப்பி ஓடிட்டாங்களான்னு? கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க மிகப்பெரிய வேதனையின் கொடுமையில அந்த பெண்ணு அரசு மருத்துவமனையில தன்னுடைய இரண்டு பச்சிளம் குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு மூக்குல டியூப் போட்டுட்டு தன்னந்தனியா அனாதையா படுத்திருந்தாங்க. இதை பார்த்து போய் பார்த்து பார்க்க சகிக்காம ஒரு மனித உணர்வோட, ஒரு பெண் என்ற பார்வையில, ஒரு தாய் என்ற நிலையில அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்தேன். நான் கடந்த மூணு நாளா என்னுடைய பாதுகாப்புல தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள பத்திரமா பாதுகாக்கணும். மிக மிக மோசமான மனநோயாளி போல அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மனபலம் என்னால கொடுக்க முடியல, உடல் பலம் கொடுக்க முடியல. அந்த பெண் எப்ப தேறி வருவாங்கன்னு கூட தெரியல. ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கா அவங்க கூட இருந்து நான் வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க எப்படி படுத்திருக்காங்கன்னு பாருங்க. இவங்க காணாம போயிட்டாங்களா? தப்பி ஓடிட்டாங்களா? இப்படிப்பட்ட மீடியா எப்படி நீங்க இதெல்லாம் செய்தி போடுறீங்க? அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர், எங்க இந்த தமிழ்நாட்டுல ஒருத்தர் வர முடியல? அவர்களுக்கு நண்பர்கள் கிடையாதா? யாராவது ஒருத்தர் வந்திருக்கலாம்ல? யாராவது எப்படி இருக்காங்கன்னு பாத்துருக்கலாம்ல? யாருமே செய்யல. எப்படி நீங்க விமர்சனம் மட்டும் கொடுக்குறீங்க? தயவு செய்து உங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த பெண்ண வாழ விடுங்க. அந்த பெண்ணோட இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க படிக்கணுங்க, ஸ்கூலுக்கு போகணுங்க. அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு தயவு செய்து உங்களெல்லாம் நண்பர்களா சகோதரர்களா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து நிலானியை வாழ விடுங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அவங்க வாழட்டுங்க, வாழட்டுங்க, ரெண்டு குழந்தைங்களுக்காக அவங்க வாழட்டுங்க. தயவு செய்து இனிமே தேவையில்லாத விமர்சனங்கள், செய்தி போடணுன்றதுக்காக எதையாவது போட வேண்டான்னு தாழ்மையோட உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.